மெர்குரி வியூஸ்க்கு வணக்கம். தாலிங்கிறது சங்க இலக்கியத்துல கிடையாது, தாலிங்கிறது ஐம்பெரும் காப்பியத்துல கிடையாது. மாமுது பார்ப்பான் மறைவழி காட்டிட திருமணம்ங்கிறது முத முதல்ல கிபி ஒண்ணுல இருந்து ரெண்டாம் நூற்றாண்டு சிலப்பதிகாரத்துல தான் ஒரு சீனே வருது, அங்க கூட தாலி கிடையாது. தாலி அணியறது வந்து எப்ப ஆரம்பிச்சிருக்கு தமிழ் வரலாற்றுல? திருமணம் அந்த தாலி இந்த சடங்குகள் இருக்குல்ல, இது வந்து நம்ம அப்போ சங்க இலக்கியத்திலேருந்து ரொம்ப முன்னிலிருந்து இருக்கா இல்லை இடையில வந்த பழக்கமா? இதை ஒட்டி உங்களுக்கு கருத்து ஏன்னா? ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், சென்சிட்டிவ் இஷ்யூ அப்படின்னு நினைக்கிறோம். அது உண்மையிலேயே அவ்வளோ சென்சிட்டிவான இல்லை, அதாவது சென்சிட்டிவ் ஆக்குனது யாருன்னா நம்ம திரைப்படக்காரங்களும் சின்ன திரை வெள்ளித்திரை இவங்க தொடர்களும் தான். ஏன்னா இது இவ்வளவு ஏன் அவ வந்து இப்போ சாதாரண நான் எல்லா சீரியலும் பார்ப்பேன், எல்லா இதுலேயும் நிறைய சீரியல் பார்ப்பேன். ஏன்னா நம்ம மேடை பேச்சுக்கு அது வந்து எனக்கு ரெஃபரன்ஸ்க்கு தேவைப்படுது, அது சொல்கிற பழக்கம். எங்க சும்மா சாமி கும்பிட ஒரு பிள்ளை போகிறா, ஒரு ரவுடி வந்து தாலியை கட்டியாச்சுன்னா அந்த தாலிக்கு என்ன மரியாதை? அதுக்காக அவன் வீட்டில் போய் உட்கார்ற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் படிக்கிற பொண்ணு, நானும் அதனால் அவுத்து போட்டு போயிட்டே இருந்திருப்பேன், போடாசு தான் பொறுக்கின்ட்டு. இவன் என்ன பண்ணா, தாலி மஞ்சள் கயிறு கட்டிட்டானே கட்டிட்டானேன்னு அவள் பெரிய ஜட்ஜோட மக அவன் வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு அவள் படுறாரு. எனக்கு அந்த சீரியல் பிடிக்கவே இல்லை, நல்லா ஆரம்பித்து இந்த மாதிரி மோசமாக கதை போகும் நான் நிறுத்திட்டேன், பார்க்கறது நிறுத்திட்டேன். இப்போ ஒரு தொடர் போயிட்டுருக்கேன், பொண்ணு இங்கே வெளியே போயிருக்கா, கொஞ்சம் வர தாமதமாகுதுன்னு தங்கச்சி கூட்டுக்கு உட்காத்தி வச்சு தாலியை கட்டுறாங்க. தாலியை கட்டிட்டாங்களேங்கிறதுக்காக ஒரு கப்பிள்ஸே மாறி போய் ஒரு வீட்டில் குடும்பம் நடத்துகிறாங்க. இதெல்லாம் எந்த வீட்டிலங்க நடக்கும்? இதெல்லாம் ரொம்ப பிற்போக்குத்தனமாக இருக்கு. அதாவது ஒரு எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்திட்டு இருக்காங்க எல்லாரும். அந்த அளவுக்கெல்லாம் வந்து நம்ம அது ஒரு பெரிய மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. தாலிங்கிறது ஒரு 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 மரியாதைக்குரிய ஒரு அங்கீகாரம். அது கூட இப்போ நீங்கள் முன்னால் தாளம் அப்படின்னா பண ஓலை, தால் தால்னா நாக்கு, தாளம்னா பண ஓலை. பண ஓலையில் அவங்க வந்து அணிகலன் அணிஞ்சு கழுத்தில் போடுற பழக்கம் அந்த காலத்து சங்கு பண ஓலை இதுலலாம் அதில் அது ஒரு ரூட்டுன்னு சொல்கிறாங்க, முத முதல்ல அதை அணிய ஆரம்பிச்சிருக்காங்கன்னு. ஆனால் தாலி வந்து பத்தாம் நூற்றாண்டு வரலும் கிடையாது. இன்னொன்று கேட்டால் நம்ம நேர்கிட்ட ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க, அரேஞ்சு மேரேஜ் சொல்லுவீங்களா, அப்பா அம்மா போய் பார்த்து பொண்ணு மாப்பிள்ளை அந்த பழக்கமே நம்மகிட்ட கிடையாது. நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம், மேனாட்டிலாம் காதல் திருமணம் இங்கே தான் அப்பா அம்மா போய் பார்த்து வரதட்சணை பேசி அதெல்லாம் அந்த காலக்குமே கிடையாது. மேனாட்டுக்காரங்களாம் எந்த காலத்தில் ஆரம்பித்தாங்க, ரொம்ப ஒரு பண்பாடும் ரிஃபைண்டுன்னு சொல்லுவாங்க, நல்ல முதிர்ச்சியான ஒரு பழக்க வழக்கம் இருந்துச்சு. எப்படி வந்து அவங்க காதல் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியும். நில அமைப்புகள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை காடு மலை கடல் அவங்கவுங்க வட்டம் தனி தெரி. ஒரு மீன் பிடிக்கிற பொண்ணு போயிருப்பா, ஒருத்தனை பிடிச்சிருக்கோம், அவனை காதலிச்சிருக்கான், அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்பா அம்மாவுக்கு தெரியுது, கல்யாணம் பண்ணி வச்சுவாங்க. கல்யாணம் பண்ணுறதுன்னா இந்த மாதிரிலாம் கிடையாது. சங்க இலக்கியத்தில் வந்து ரெண்டு பாட்டு, அதை நான் நேயர்களுக்கு சொல்கிறேன், ரெண்டே ரெண்டு பாட்டில் சங்க இலக்கியங்கிறது ரெண்டாம் நூற்றாண்டுனா இன்னைக்கு கிட்டத்தட்ட 2000-2500 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அதுதானே நமக்கு நம்ம என்ன நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்கங்கிறதுக்கு நமக்கு இருக்கிற அஃபிஷியல் ரெக்கார்ட். எப்படி நம்ம தாத்தா பாட்டி முன்னோர்கள் பதினஞ்சு தலைமுறைக்கு முன்னால் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, என்ன சாப்பிட்டாங்க, வாழ்க்கை எப்படி இருந்தது எல்லாம் பார்த்திங்கன்னா சங்க இலக்கியத்தில் இருக்குது. அப்போ எப்படி இருந்திருக்கு அப்படின்னா இப்படி பாருங்களேன், குறிஞ்சி மலை மலை சார்ந்த இடம். இப்போ என்ன போய் பெண்கள் வந்து வெளியே போகிறது வாய்ப்பு வேணும்ல, காதலிக்கணும்னா முதல்ல வெளியில் வரணும். எப்படி வெளியே வந்திருப்பா, குறிஞ்சியில் வந்து தினைப்பணம் சோளம் தினை மா இதெல்லாம் இருக்கும். அதை வந்து ஆலோலம்பாடி இது பண்ணுறப்போ என்ன இருக்குது, காட்டுக்குள்ளே இப்போவும் யானை வருது இல்லை, எல்லா வயல்களுக்குள்ளேயும் யானை வர்ற மாதிரி அந்த காலத்துலேயும் வந்திருக்கு. வந்தது இவ அயோ குயோமியோன்னு கத்தியிருப்பா. நம்ம நான் அடிக்கடி கிளாஸஸ்ல உடனே எம்ஜிஆர் மாதிரி ஒருத்தன் வந்து காப்பாற்றிடுவான், காப்பாற்றினாதான் அதான் வாய்ப்பு. அந்த ஒரு ஒரு அன்பு வரும் இல்லை, நம்மளை காப்பாற்றினதுக்கு ஏற்படுற அன்பு. அப்புறம் புது வெள்ளம் நிறைய தண்ணி வருது, இவன் வந்து குளிச்சிட்டுக்கப்போ தண்ணி திடீர்னு கூடிடும், இன்றைக்கி வர ஆபத்து தானே அப்படிங்கிறப்ப அவன் வந்து காப்பாற்றிருப்பான். இதுக்கு நீர் தரு புணர்ச்சி இலக்கியமே ஒரு அந்த இலக்கணமே இருக்குது. கோயிலுக்கெல்லாம் போனதாக கதையே கிடையாது, கோயிலில் சந்தித்ததெல்லாம் கிடையாது. இவங்களுக்கு இருந்த வாய்ப்புகள் இந்த மூணு தான், பூ பொறிக்கிற இடம், திணைப்பணம் காத்தல், வெள்ளம். அப்புறம் காட்டு வழியாக போகிறப்ப ஏதாவது ஆபத்துன்னா தலைவன் வந்து காப்பாற்றுவான், அதுதான் காதல். உடனே அப்பா அம்மா பார்ப்பாங்க, யார் வீட்டு போனால் கல்யாணம் நடந்துடும். கல்யாணம்னா எப்படி இருக்குங்கிறது ரெண்டு பாட்டு இருக்குது, அகநானூரில் 86வது பாட்டும் 136வது பாட்டும். அந்த காலத்தில் எப்படி திருமணம், ரெண்டு பேரையும் வந்து நல்ல புது வாடையெல்லாம் கொடுத்த சொல்லியிருக்காங்க. குளிப்பாட்டுறது கூட நல்ல வயதான பெண்கள் இருந்து அருகம்புல் தண்ணியிலலாம் போட்டு அவங்கள ரெண்டு பேரையும் நீராட சொல்லியிருக்காங்க. ஒரு பந்தல் போட்டிருக்காங்க, நல்ல புது மணல்லாம் பரத்தி அந்த நம்ம தோரணம்லாம் கட்டுறோம்ல அந்த தோரணம் கட்டி இந்த வயதான பெண்கள் இருக்காங்களே குழந்தை பெற்ற பெண்கள் அவங்க கூட இன்றைக்கி நல்லா நீங்கள் ரெண்டு பேரும் இல்லறம் நடத்தணும், நல்ல மக்களையெல்லாம் பெற்று நல்லா வாழணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை.
அங்க அம்மி அருந்ததி பிராமணன் ஒண்ணுமே கிடையாது அந்த சங்க இலக்கிய பாட்டுல. சமையல் வந்து பாருங்க ஒரு சுற்றி வருவது ஒண்ணுமே கிடையாது. பிராமணனா இருந்தாதானே உங்களுக்கு அம்மி மிதிச்சு அருந்ததி எல்லாம் உள்ள வருது. அவங்க பின்னால வந்த பழக்கம் தான். நமக்கு அந்த பழக்கம் ஒண்ணுமே தீவலம்ங்கிற பேச்சே கிடையாது. இல்ல எந்த சடங்குமே இல்லையா? சடங்கே கிடையாது. நான் தான் சொல்றேன், ரெண்டு பேரும் நீராடினார்கள், புத்தாடை உடுத்தினார்கள், அதுக்கப்புறம் வந்து மணமக்களை இருத்தினார்கள். வயதான பெண்கள் நீங்கள் நல்லபடியாக இல்லறம் வாழ்த்த வேண்டும், மக்களை பெற்று வாழ்த்த வேண்டும்னு சொல்லி அவர்களுக்கு நெல்லும் மலரும் தூவி, அந்த பூவோடு அவங்க அந்த காலத்தில் நெல் தூவிருக்காங்க. அப்போ அது வந்து நெல் வந்து விவசாயத்தோடு சேர்ந்த ஒன்று, வளமாக இருக்கணும், வாழை கட்டுற மாதிரி நெல்ங்கிறது வளர்ச்சியை குறிக்கிறது, அதை வந்து தூத்திருக்காங்க. அவ்வளோதான். சமையல் பற்றி ஒரே ஒரு குறிப்பு சொல்கிறாங்க, உளுந்து போட்டு சாதம் பண்ணுறது, பண்ணி எள்ளு துவையில் அரைச்சி ஒரு வெண்டைக்காய் பச்சடியும் அவியல், அது ஒரு கேம்போன்னு சொல்கிறீங்களே, அது ஒரு மாதிரி காம்பினேஷன், அது ஒரு கூட்டு சேர்க்கை, அதை வந்து செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. அவ்வளோதாங்க. அதான் உணவு, கல்யாணத்துக்கான உணவு. கல்யாணத்துக்கான உணவு அசைவம் கிடையாது. அதில் நான்வெஜ்ஜை பற்றியெல்லாம் அங்கே குறிப்பு இல்லை. அந்த 36 ரெண்டு பாட்டு நான் குறித்து வச்சாத உளுந்தஞ்சாதத்தை பற்றி தான் இருக்குது. அப்போ கொஞ்சம் காலம் கழித்து அந்த 136 பாட்டு இன்னும் கொஞ்சம் காலம் ஆயிருக்கும். அப்போ அதில் கொஞ்சம் சில மாற்றங்கள் என்ன வருதுன்னா, நல்ல வார்த்தை நம்ம சொல்கிறோம் பிரியாணிக்கு, மைப்பற புழுக்கின் நெய்கனி வெண்சோறு. புழுக்கு எப்படின்னா துண்டு துண்டாக வெட்டப்பட்ட கறி. அப்போ அது என்னது? பிரியாணி தானே. அதை போட்டு நெய் நிறையா போட்டு சோறு அரிசி எல்லாம் போட்டு அந்த சாப்பாடை பண்ணியிருக்காங்க. பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் சில இதெல்லாம் இருக்குது. சகுனம் பார்த்துருக்காங்க, பொண்ணையும் மாப்பிள்ளையும் அந்த பந்தலுக்கு கூப்பிட்டு போகிறதுனால சகுனம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி சார் சகுனம் அதில் இல்லை, அந்த எப்படி பறவைகள், சில சமயம் சில பறவைகள் நல்ல சகுனமாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. காப்பு கட்டுற பழக்கம் இருந்தது. எதை வந்து காப்பு கட்டியிருக்காங்கன்னா, வாகை இலையையும் அருகம் புல்லு ரெண்டையும் கதை. இப்போ மஞ்சளில் வந்து மஞ்சள் கட்டு தாய்மாமன் காப்பு கட்டுறது ஒரு பழக்கம் இருக்கு, அது வந்து அவங்க கட்டியிருக்காங்க. சங்க இலக்கியத்தில் வருது வாகை இலை அருகம் போல் ரெண்டையும் காப்பு கட்டியிருக்காங்க. அப்புறம் பந்தலில் வச்சு மணமகனை ஒப்படைக்கிறது, தாராபாத்து கொடுக்கல, தண்ணியெல்லாம் விட்டு இன்னையோட போச்சுங்கிற மாதிரி எடுத்து என் பொண்ணை பார்த்துக்கோ அப்படின்னு அந்த திரைப்படங்கள் எல்லாம் வர்ற மாதிரி அப்படி கையை ஒப்படை பண்ணுறது. அந்த பழக்கம் அந்த 186 பாட்டில் இருக்குது. இந்த ரெண்டில் எங்கேயுமே பார்ப்பனர்கள் கிடையாது, ஏன்னா அவங்கள பற்றி குறிப்பே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த தீவலம் செய்கிறது, நெருப்பு மூட்டுறது, அம்மி பார்க்கறது, அருந்தது எதுவும் கிடையாது. ரெண்டாவது தாலி அறவே கிடையாது. இந்த ரெண்டு சங்க இலக்கிய பாட்டிலையும் தாலி இடம்பெறவில்லை. தாலி வந்து நமக்கு கட்டப்பட்ட கதை வந்தெல்லாம் ரொம்ப பின்னலை 10ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் அந்த திருமங்கலத்தை பற்றியும் தாலியை பற்றியும் வரைய தவிர முதல்ல இருக்கிற சங்க இலக்கிய பாட்டு ரெண்டுலையுமே கிடையாது. திருமணத்தை பற்றியான குறிப்பு ஃபஸ்ட் எங்கே வர ஆரம்பிக்கும்? இந்த பாட்டு அகநானூரில் தான் வருது, அதுவும் சங்க இலக்கியம் தான். எல்லாமே 2000 வருஷத்துக்கு முந்தின இலக்கியம் தானே. தொல்காப்பியம் அதில் வரல, இதில் தான் வருது. தொல்காப்பியத்துக்கு முன்னால் வர எப்பவுமே முதல்ல இலக்கியம், அதுக்கப்புறம் தான் இலக்கணம். இலக்கியத்திற்காக ஏற்பட்டதான் இலக்கணம், தவிர இலக்கணத்துக்காக இலக்கியம் கிடையாது. பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப அப்படின்னு தொல்காப்பியத்தில் வருது. பொய்யும் வழுவும் இப்படியே நல்லவங்களாவே எவ்வளோ காலம் இருக்க முடியும்? எவனாவது தான் பொய் சொல்லியிருக்கான். வழுனா குற்றம், விட்டுட்டு போயிடுது. அவளோட சேர்ந்ததுக்கப்புறம் விட்டுட்டு போயிடுது. அப்படி ஒன்று ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் ஐயர் அப்படின்னா பிராமணன் கிடையாது, ஐயர் கிடையாது. ஐயர் அப்படின்னா அந்த ஊரில் இருக்கிற பெரியவர், சான்றோர் கிடையாது. அது சொல் வழக்குகள்ங்க. இப்போ சில சொல் வந்து காலப்போக்கில் அர்த்தம் மாறுதுல்ல. சங்க இலக்கியத்தில் மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர். மாண்டனா ரொம்ப மாட்சிமைப்பட்ட என் மனைவி, உனக்கே நிறைய வரலன்னு ஒருத்தன் கேட்குறான் ஒரு புலவனை. அப்போ அவர் சொல்கிறார், கோப்பு பிசுராந்தையார் சொல்கிறார், எனக்கு வந்து என் மனைவி அவ்வளோ நல்லவா. அப்போ பிரச்சனை யாரால முதல்ல வரும்? மாண்ட என் மனைவி. அடுத்தது மக்கள் பிள்ளைகளால் பிரச்சனை. அப்புறம் என் அரசன், அவன் ரொம்ப நல்லவன். ஊர் மக்கள் ஆண்டு அவிந்து அடங்கிய கொள்கை, சான்றோர் பலர் யான் வாழும். எனக்கு அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. மனைவியாலேயும் மக்களாலேயும் ஊர் ஜனங்களால் பக்கத்து வீட்டில் ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு நிறைய இல்லைன்ட்டார். அந்த பாட்டு ரொம்ப நல்ல பாட்டு. அதில் மாண்ட என் மனைவினா மாட்சிமை. இப்போ மாண்டு அவன் மாண்டான், மண்டையப்பட்டான்னு சொல்கிறான்ல, எவ்வளோ அர்த்தம் மாறி போகுது. அது மாதிரி தான் ஐயர் அப்படின்னா. அதே மாதிரி பெரிய புராணத்தில் 5 இடத்துல ஐயருங்கிற சொல் வருது. சேக்கிடார் 5 இடத்துல ஐயர் போடார். அந்த 5 இடமும் எஸ்சின்னு சொல்கிறோம்ல, தாழ்த்தப்பட்டவர்கள், அவர்களை குறிக்கிற சொல். திருநீலகண்ட யாழ்ப்பாணரை பற்றி, ஐயரே நீங்கள் வந்ததுனால இந்த ஊர் ரொம்ப புண்ணியம் செஞ்சது. அப்புறம் நந்தனார், அவர் வயலில் வேலை செய்கிற பண்ணர் இல்லையா, அவரை ஐயரேன்னு தான் கூப்பிட்ற. 3 சொல் 3 இடத்துல அது எதை குறிக்குது அப்படின்னா, ஐயர் என்பது அந்தனர் என்போர் அறவோர் எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூ. அந்தனர்னு சொல்கிறதே பிராமணன் கிடையாது. அறவோர் அப்படின்னா யார்? இந்த இப்போ நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னா நீங்கள் ஒரு அந்தனர், நான் ரொம்ப நல்லவளாக எல்லாருக்கும் நல்லதை செய்கிறேன், நானும் அந்தனர். அப்படி இருந்த ஒரு காலகட்டம் வள்ளுவர் காலம். அப்புறம் சொற்கள் அப்படி சின்டாக்ஸ் இலக்கண குறிப்பில் சொல்லுவாங்க, சொற்கள் காலப்போக்கில் பொருள் மாற்றம் அடைதல்.
அப்படி மாறின சொல்லுது. அப்படி பின்னால் 10ஆம் நூற்றாண்டுலாம் டாக்டர் ராஜமாணிக்கனார் அந்த புத்தகம் கிடைக்கல எனக்கு. ரொம்ப தமிழர் திருமணத்தில் தாலின்னு ஒரு புத்தகம் இருக்கிறார், அது 10ஆம் நூற்றாண்டில் தான் தாலிங்கிறது முத முதல்ல வருது. சிலப்பதிகாரத்தில் என்ன பழக்கம் வருதுன்னா தீவலம் வர்றது, அது வந்து சிலப்பதிகாரத்தில் வந்துடுது. கண்ணகி கோவலன் கல்யாணம் அது சிலம்பு பின்னால் தானே, சங்க இலக்கியம்லாம் முடிஞ்சு 2ஆம் நூற்றாண்டுக்குலாம் பின்னால் சிலப்பதிகாரம் வர்றப்போ அதில் வருது. அதிலே கூட எதை வந்து அவங்க வந்து தாலிக்கு ஈக்குவலாக சமமாக பண்ணாங்கன்னா வளையல், சங்கு வளையல். வளையல் வந்து ரொம்ப மங்களமான, இப்போ கண்ணகி வந்து கோவலனை விட்டு பிரிஞ்சிருக்கப்போ மங்கள அணியை தவிர வேறு எதுவும் போடலை அப்படின்னா அந்த மங்கள அணியில் சும்மா கழுத்தில் ஒரு சங்கிலி, விதவை மாதிரி இருக்கக்கூடாது. என்னதான் புருஷன் வந்து நமக்கு 12 வருஷம் அவன் போய் மாதவியோட இருந்தான், ஒரு நாளில் 2 நாளில் அப்போ என்ன கையில் வந்து சும்மா பேருக்கு ஒரு வளையல். அது என்ன வளையல்னு எப்போ சொல்லுதுன்னா கணவன் இழந்ததுக்கப்புறம் அவள் மதுரையை விட்டு வெளியே போகிறான். போகிற சமயத்தில் அந்த காவல் தெய்வம் மதுராபுரி தெய்வம் கோயிலை தாண்டி போகிறப்போ அந்த கையை வந்து நங்குன்னு அடிக்கிறான், அடித்தாலும் அந்த வளையல் உடஞ்சி கீழே விழுது. ஏன்னா அவளுக்கு அந்த சடங்கு செய்ய ஆள் இல்லை, இல்லை ஊரை விட்டு போகிறாள் இல்லையா, அப்போ வந்து அதை அப்போ தாலி வந்து அதை கட்டியிருப்பாள்ல, அதெல்லாம் ஒன்றும் செய்யலை. அந்த வளையல் மட்டும் உடச்சிட்டு அவள் அந்த ஊரை விட்டு போகிறாள். நான் ஊருக்குள்ளே வர்றப்போ கணவனோடு வந்தேன், ஊரை விட்டு போகிறப்போ கணவன் இல்லாமல் எழுந்து போகிறேங்கிற வருத்தத்தோடு போகிறப்போ அந்த வளையலை உடைச்சாங்க செய்தி வருது. அதனால் அந்த சிலப்பதிகார காலத்திலே உங்களுக்கு நிச்சயமாக தாலி கிடையாது, தாலி கிடையாது. 10ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் பெரிய பிராப்ளம் வரும், அது 12ஆம் நூற்றாண்டு. 12ஆம் நூற்றாண்டில் கூட சுந்தரர் கல்யாணம் ரெண்டு கல்யாணம் பேசப்படுது, சங்கிலி நாச்சியார் பறவை நாச்சியார், தாலி கட்டினதான் அங்கே செய்தி கிடையாது. சரி அப்புறம் ஏன் வந்ததுன்னா இப்போ அந்த காலத்தில் ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இப்போ ஒருத்தன் பார்க்குறான், ஒருத்த மேலே ஆசை வருதுன்னு வைங்க, இவள் கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையாங்கிறத காலை இருக்க சிலம்பு பார்ப்பாங்க, சிலம்பு போட்டிருப்பாங்க, நல்ல கனமாக ஒரு சிலம்பு போட்டிருப்பாங்க. அது நாளைக்கு கல்யாணம்னா முத நாள் சிலம்பை காட்டிடுவான், சிலம்பு கழி நோன்பு. ஆ, நோன்பு இருக்கு. அவள் காதலனோட ஒருவேளை அப்பா அம்மா சம்மதிக்கல, ரொம்ப அதிசயமாக தான் அந்த ஊரை விட்டு ஓடுறதுங்கிறதெல்லாம் இப்போ இந்த கூட அப்படி சொல்கிறோமே அது அப்படி கிடையாது. உடன்போக்குங்கிறது ஒரு இலக்கியத்துறை. அப்போ போகிறப்ப என்ன பண்ணுவா, நான் போயிட்டேன் ஒருத்தனோட அப்படின்னு அம்மாவுக்கு எப்படி சொல்லுவானா, இந்த சிலம்பை கழட்டி அப்படி வச்சுட்டு போயிருப்பான். அப்போ அது அம்மா பார்த்ததுன்னு தெரிஞ்சுக்கா, ஓ இவ வந்து ஊரை விட்டு போயிட்டா, அது வந்து சிலம்பு தான் இருந்திருக்கு. அப்புறம் ஆண்டாள் கல்யாணம் வருது இல்லையா, 7ஆம் 8ஆம் நூற்றாண்டு, ஆழ்வார்கள் நாயன்மார்கள். அவள் அவ்வளவு சொல்கிறா, மைத்திரன் நம்பி வந்து மதுசூதனன் கைத்தளம் பட்ட கணா கண்டேன் பொறி போட்டது சொல்கிறா, திருமண வீட்டில் என்னென்ன நிகழ்ச்சி நடக்குமோ அவ்வளோ அந்த 10 பாட்டில் வருது. தாலி கட்ட கணா கண்டேன்னு சொல்லவே இல்லாண்டாள். அப்போ அந்த நூற்றாண்டுலேயும் அந்த திருமங்கலத்தை பற்றி செய்தி நமக்கு இல்லை. 958 ஒரு கல்வெட்டு இருக்குது, அதில் தான் தாலி அப்படிங்கிற வார்த்தையே வருதே தவிர, 958 ஒரு கல்வெட்டு இருக்கான். அந்த கல்வெட்டில் தான் முதல் கல்வெட்டில் தாலிங்கிற வார்த்தையே இருக்குது. ஆனால் அது வரையிலும் நம்ம பழக்கங்களில் நம்ம திருமணங்களில் தாலி கட்டுற பழக்கம் இல்லை. இப்போ நான் எப்படி புரட்சி பண்ணுறேன்னா, அவர் போனால் நான் போட்டிருக்கேன் அப்படி தான் போடுவேன், ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் கட்டினது என் கூட இருக்கட்டும்னு, அதான் புரட்சி. உண்மையில் எது கழட்டணும் எனக்கு என்னன்னு சொல்ல, பூவை போட்டு ரெண்டுமே அம்மா கொடுத்தது. குழந்தை பெண் குழந்தை பிறந்ததுமே முதல்ல பொட்டு வைக்கிறது அம்மா, புருஷன் வைக்கிறான் இல்லை. பூவும் அம்மா தானே குழந்தைய தலைவாரி பூச்சூடி உன்னை பாட சாலைக்கு போய் என்று சொன்னாள் உன் அன்னை. பாரதிதாசன் சொல்கிறார்ல, தலையை பின்னி பூ வைக்கிறது அம்மா. கணவன் இழந்துட்டானா ஓகே, நம்ம ஒழுக்கமாக இருக்கணும், பிள்ளைங்களை வளர்க்கணும். கணவன் கொடுத்தது புள்ள, பிள்ளையத்தான் விடணும். அப்படி விட்டா பிள்ளைய விடுறமா நம்ம, அதுக்கு ஒன்றா அத்தனையும் செஞ்சுட்டு பூவையும் போட்டு எதுக்கு விடவானே, அது விடுன்னு இல்லையே. நமக்கு எங்கேயோ வந்து நம்ம எந்த சாமியாவது கைமை நோன்பாக இருக்கா இல்லையே, சாமியெல்லாம் நல்லா பராசக்தி கலைமகளாக இருக்கட்டும் எல்லாம் எல்லாம் அழகாக புடவை கட்டி நகை போட்டு நல்லா தானே இருக்காங்க. அதில் ஏதாவது திருநீரை மட்டும் பூசிக்கிட்டு ஒரு தெய்வம் உட்காந்துருக்கா விடுவா இல்லையே. இதெல்லாம் வந்துங்க அடிமைத்தனத்தில் இது ஒன்று. உடன்பக்கா போனால் கூட சேர்த்து வச்சிடறாங்க, இங்கேருந்து அங்கே போனால் அவங்க சேர்த்து வச்சுருவாங்க, அங்கே நீங்கள் வந்தால் இவங்க சேர்த்து வச்சுருவாங்க. திருமணங்கள் அது எளிமையாக இருந்திருக்கு, திருமண செலவுகள் கிடையாது, ஜாதி பாகுபாடுகள் அருவாளை வச்சு வெட்டுறது எதுவுமே கிடையாது. அவங்களுடைய இல்லற வாழ்க்கை ரொம்ப நல்ல வாழ்க்கை தான். ஆனால் உங்களுக்கு நீங்கள் வந்து ஆன்மீக சொற்பொழிவாளர், சமய சொற்பொழிவாளர், சொற்பொழிவாளர், உங்கள்கிட்ட வந்து நீங்கள் பேசுறது அப்படி எப்படி ஏற்றுக்கிறாங்க, எப்படி வந்து அவங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்காதா? ஏன்னா ஒரு கடவுள் மறுப்பாளர்கள் பேசும்போது அவங்க வந்து இலக்கியத்தில் கிடையாது, செயல் இதில் கிடையாது, சங்கம் சாமி பத்த இதுலையுமே கிடையாது. நான் சொல்றது அதுக்குண்டான மரியாதை இருக்குது. எப்போ மரியாதைன்னா நம்ம மரியாதையான திருமணங்களாக இருக்கணும், பெரியவங்களாக பார்த்து அரேஞ்ச் பண்ணாங்க. அதுக்கு எங்கள் வீட்டில் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, இன்னைவளும் அந்த தாலிக்கு பொண்ணுரிக்கி விடுறதுன்னு சொல்கிறது ஒரு பெரிய சடங்கு திருநெல்வேலி பக்கம். இன்னைவளும் என் பேரன் கல்யாணம் வரையில் நாங்கள் பண்ணியிருக்கோம். அது வந்து நாத்தனார் வந்து பவுன் வச்சு கொடுத்துருவாங்க, ஒரு பவுனும் அரை பவுனும். அதை ஒரு ஆசாரி வீட்டுக்கு வந்து அந்த கும்பிட்டு எடுப்ப கொண்டு வந்து இப்போவும் நடக்குது திருநெல்வேலியில், என் வீட்டில் நடக்கு. இன்னைவளும் அவர் நெருப்பு வச்சு அந்த பவுனை போடுவார், போட்டு அது லிக்விட் ஆகிடும். லிக்விட் ஆனதை தண்ணியில் விட்டு அப்படி சுத்தியில் வச்சு ஒரு தட்டு தட்டுவார். தாலி வேலை ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம், அன்றைக்கி வடை பாயசோட 10 பேருக்கு சாப்பாடு. இன்னைய வரையிலும் நாங்கள் செய்கிறோம். அந்த தாலியை தான் இவள் கட்டி தலாணி கடையில் வைக்கிறான். அப்புறம்
எங்க வீட்லயே நடக்கு. நீங்க வெளியில எங்கேயும் போக வேணாம், என் வீட்லயே நடக்குது. நான் விடாம போட்டுக்கிட்டு இருக்கேன், ஐயோ என் வீட்டுக்காரர் என் கூட இருக்கா, அவன் வீட்டுக்காரர் இருக்கட்டும், இது அது பார்த்தாடி எடுத்துருக்கட்டும். சேஃப்டி இல்லை அப்படிங்குதுங்க, போடுதுங்க கட்டுதுங்க. போ நாள் கிழமையில எல்லாம் போட்டுக்கிறாங்க, போட்டு பட்டு புடவை கட்டி போகலாம் வச்சுக்கிறாங்க. மற்ற நாட்கள் அது அதுக்குண்டான அந்த மரியாதை இல்லை. நாங்கள் வீட்லேயே மரியாதை இல்லாததை ஏன் சீரியல்லையும் சினிமாலையும் சென்சிட்டிவாக ஆக்குறாங்க. உள்ளதான் எங்கள்கிட்ட நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. சங்க இலக்கியத்திலேருந்து இப்போ நடைமுறையில் என்ன நடந்துகிட்டு இருக்கு எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட மறுபடியும் நாங்கள் பேசுவோம். நிறைய தமிழ் சங்க இலக்கியம் வேறு வேறு துறைகளை பற்றி உங்கள்கிட்ட பேச ஆசைப்பட்றோம். இதுவரையும் உங்கள் நேரத்துக்கு நன்றி.